பீட்சா த்ரீ பீட்சா பிரான்சைஸ்ல அடுத்த முக்கியமான ஒரு இன்ஸ்டால்மெண்டா இருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு நான் மியூசிக் டைரக்டரா உள்ள வரும்போதே நான் டிசைட் பண்ணிட்டேன், ஏதாவது ஒன்று எக்ஸ்பெரிமெண்டலா தான் சவுண்டிங் இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஹாரர் படத்துல தான் வந்து டிஃபரெண்டான சவுண்டிங் கொடுக்கறதுக்கான நிறைய ஸ்கோப் இருக்கு. அண்ட் இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாமே பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஒரு 200-year-old பியானோ நம்ம சென்னையில வந்து ரொம்ப ரேரா தான் அந்த மாதிரி பியானோஸ் கிடைக்கும். அதை நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை. ஃபைனலாக வந்து 200-year-old மியூசிக் ஷாப் ஒன்று இருக்குது சென்னையில், மியூசியம் மியூசிக்கல்ஸ்னு சொல்லிட்டு, அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது எங்ககிட்ட நிறைய பியானோஸ் இருக்குது வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா நிறைய பியானோஸ் காமிச்சிட்டே இருந்தாங்க, எல்லாமே பாலிஷ்டாக புதுசாக இருந்துச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் பழசை காமிங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் காமிங்கன்னு சொல்லிட்டு பழைய பியானோவாக போயிட்டே இருந்தால் இவ்வளோ தான் சார் இருக்குன்னாங்க. அப்புறம் மூலையில் பார்த்தா ஒரு பியானோ உடஞ்சி போயிருந்துச்சு, அந்த பியானோ அப்படின்னு கேட்டேன், அது ஒர்க் ஆகாது அப்படின்னாங்க. எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே எனக்கு கிடைச்ச டைம் வந்து ஒரு ஹாஃப் டே தான். அந்த பியானோ எடுத்துகிட்டு போய் அந்த ஹாலில் வச்சு அதை வந்து என் டீமோட கரெக்டாக மைக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு சவுண்ட் பேலட்டாக கிரியேட் பண்ணோம். பியானோ சவுண்டை ரெக்கார்ட் பண்ணணுன்னா இதுக்கு வந்து ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஹை எண்ட் மைக்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அட் ப்ரோ மியூசிக்கல்ஸ் அவங்க அந்த மைக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் தட் மேட் த சவுண்ட் இன் டு அ கேம் சேஞ்சர். மியூசிக் மியூசிக்கல்ஸில் வந்து அவங்கக்கிட்ட ஒரு பெரிய கிராண்ட் பியானோவுமே இருந்துச்சு, நிறைய இமோஷனல் சீன்ஸுக்கு அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய குயர் சவுண்ட் இருந்தா ஹாரர் ஃபீலோட அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றது தான் என்னோட ஐடியா. அண்ட் இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் குயர், எப்பயுமே ட்ரெயின்டா ரொம்ப கோஆர்டினேட்டடா இருக்கிற குயர் போனா அந்த சவுண்ட் கிடைக்காதுன்றத டிசைட் பண்ணிட்டு ரேண்டம் பீப்புள் ஒரு 20 பேர் கூப்பிட்டு அங்கே அசம்பிள் பண்ணேன் ஒரு டீமா. யூஸ்வலா வந்து இந்த மாதிரி குயர் டீம்ஸ் வந்து பல வருஷமா கோஆர்டினேட்டடா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, பட் ஒரு 20 பேர் ஒரே டைம்ல ஒரு ஸ்டுடியோவில் போட்டு அவங்கள கோஆர்டினேட் பண்ணி ஒன் டேலே ஒரு சவுண்ட் வாங்குறதுன்றது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. பட் அந்த சவுண்டு தான் ஹாரர் படத்துக்கு கரெக்டாக இருக்கும்ன்ற மைண்ட் செட்டில் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸ்லையும் இறங்கினேன். Coming down. Okay. That has to be a little... Not faster but more of a crescendo, but okay. I get the tempo when the click comes. Okay. Let's go for it. Da ra farame sharisha ra faro da ra farame farame sharisha samarame da ra farame sharisha samarame.
இன்ட்ரெஸ்டிங்லி இனஃப் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது மியூசிஷியன்ஸ் வந்து உள்ளே போயிட்டு வரும்போது அந்த ஸ்டுடியோவோட டோர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் கொடுத்துட்டே இருந்துச்சு. ஒரு தட் சீ திஸ் Can you hear that? That's like really powerful. ஒரு பாயிண்ட்ல சரி அதையுமே ரெக்கார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டையும் ரெக்கார்ட் பண்ணேன். அது நிறையா ரொம்ப இன்டென்ஸான மூமெண்ட்ஸில் வந்து ஒரு ஒரு சேஸ் சீக்வன்ஸ், ஒரு ஒரு வைட் ஆங்கிள் ஷார்ட்ஸ் இங்கெல்லாமே வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஆர்கெஸ்ட்ரா வந்து நம்ம ஹாரர் படத்தில் யூஸ் பண்ணுறது புதுசு கிடையாது, பட் அதே வயலன்ஸ் அதே ஆர்கெஸ்ட்ராவை டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண அப்படியே ரொம்ப சைக்கலாஜிக்கலி டிஸ்டர்பிங் சவுண்ட்ஸ் வந்து அந்த வயலன்ஸ் வச்சு கிரியேட் பண்ண. டபுள் பேஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, ஒரு 6 அடிக்கு டாலா இருக்கிற ஒரு பெரிய வயலின் அது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்ட் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு பேஸ் சவுண்ட் அந்த ரம்பிளிங் சவுண்ட் வந்து நிறைய அதுல கிரியேட் பண்ணியிருக்கேன்.